மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 5, கிரேட் 5. இறந்த கால வினையெச்சம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மாணவர்களே, இன்று நாங்கள் இறந்த கால வினையெச்சம் என்பதை பற்றி பார்ப்போம். Dear students, today we shall learn about இறந்த கால வினையெச்சம். மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். செல்வி பயிற்சிகளை எழுதினாள். அவள் அவற்றை ஆசிரியரிடம் காட்டினாள். செல்வி பயிற்சிகளை எழுதி அவற்றை ஆசிரியரிடம் காட்டினாள். செல்வி பயிற்சிகளை எழுதி அவற்றை ஆசிரியரிடம் காட்டினாள். எழுதினாள், இறந்த காலம். எழுதி, இறந்த கால வினையெச்சம். அம்மா காய்கறிகளை கழுவினார். அவர் அவற்றை ஒரு தட்டில் போட்டார். அம்மா காய்கறிகளை கழுவி அவற்றை ஒரு தட்டில் போட்டார். அம்மா காய்கறிகளை கழுவி அவற்றை ஒரு தட்டில் போட்டார். கழுவினார், இறந்த காலம். கழுவி, இறந்த கால வினையெச்சம். காவற்காரர் வேகமாக ஓடினார். அவர் திருடனை பிடித்தார். காவற்காரர் வேகமாக ஓடி திருடனை பிடித்தார். காவற்காரர் வேகமாக ஓடி திருடனை பிடித்தார். ஓடினார், இறந்த காலம். ஓடி, இறந்த கால வினையெச்சம். ஓடி, இறந்த கால வினையெச்சம். பாலன் அம்மாவுக்கு வணக்கம் கூறினான். அவன் திடலுக்கு போனான். பாலன் அம்மாவுக்கு வணக்கம் கூறி திடலுக்கு போனான். பாலன் அம்மாவுக்கு வணக்கம் கூறி திடலுக்கு போனான். கூறினான், இறந்த காலம். கூறி, இறந்த கால வினையெச்சம். கூறி, இறந்த கால வினையெச்சம்.
வேலன் மரத்தின் மேல் ஏறினான். அவன் பழங்களை பறித்தான். வேலன் மரத்தின் மேல் ஏறி பழங்களை பறித்தான். வேலன் மரத்தின் மேல் ஏறி பழங்களை பறித்தான். ஏறினான் இறந்த காலம். ஏறி இறந்த கால வினையெச்சம். ஏறி இறந்த கால வினையெச்சம். நான் ஒரு பலகாரத்தை வாங்கினேன். நான் அதை என் தோழியோடு பரிமாறினேன். நான் ஒரு பலகாரத்தை வாங்கி அதை என் தோழியோடு பரிமாறினேன். நான் ஒரு பலகாரத்தை வாங்கி அதை என் தோழியோடு பரிமாறினேன். வாங்கினேன் இறந்த காலம். வாங்கி இறந்த கால வினையெச்சம். வாங்கி இறந்த கால வினையெச்சம். உழவர் மண்ணை கொத்தினார். அவர் விதைகளை விதைத்தார். உழவர் மண்ணை கொத்தி விதைகளை விதைத்தார். உழவர் மண்ணை கொத்தி விதைகளை விதைத்தார். கொத்தினார் இறந்த காலம். கொத்தி இறந்த கால வினையெச்சம். கொத்தி இறந்த கால வினையெச்சம். அக்கா குவளையில் பால் ஊற்றினார். அவர் தம்பிக்கு கொடுத்தார். அக்கா குவளையில் பால் ஊற்றி தம்பிக்கு கொடுத்தார். அக்கா குவளையில் பால் ஊற்றி தம்பிக்கு கொடுத்தார். ஊற்றினார் இறந்த காலம். ஊற்றி இறந்த கால வினையெச்சம். ஊற்றி இறந்த கால வினையெச்சம். சிறுமி அம்மாவை வாழ்த்தினாள். அவள் அவருக்கு ஒரு பரிசு தந்தாள். சிறுமி அம்மாவை வாழ்த்தி அவருக்கு ஒரு பரிசு தந்தாள். சிறுமி அம்மாவை வாழ்த்தி அவருக்கு ஒரு பரிசு தந்தாள். வாழ்த்தினால் இறந்த காலம். வாழ்த்தி இறந்த கால வினையெச்சம். வாஷ்தி இறந்த கால வினையெச்சம். ஆசிரியர்
பாடத்தை விளக்கினார். அவர் பயிற்சிகளை கொடுத்தார். ஆசிரியர் பாடத்தை விளக்கி பயிற்சிகளை கொடுத்தார். ஆசிரியர் பாடத்தை விளக்கி பயிற்சிகளை கொடுத்தார். விளக்கினார் இறந்த காலம். விளக்கி இறந்த கால வினையெச்சம். விளக்கி இறந்த கால வினையெச்சம். கவனியுங்கள். வினை எழுது. இறந்த கால வினையெச்சம் எழுதி. கழுவு கழுவி. ஓடு ஓடி. கூறு கூறி. ஏறு ஏறி. வினை வாங்கு. இறந்த கால வினையெச்சம் வாங்கி. கொத்து கொத்தி. ஊற்று ஊற்றி. வாழ்த்து வாழ்த்தி. விளக்கு விளக்கி. மாணவர்களே, இனி ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோட்டில் உள்ள வினை சொல்லை இறந்த கால வினை எச்சமாக மாற்றி எழுதுக. நாம் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள வினை சொல்லை இறந்த கால வினை எச்சமாக மாற்றி எழுத வேண்டும். தலைமை ஆசிரியர் மாணவனிடம் கோடு அறிவுரைகளை கூறினார். வளைகோட்டில் உள்ள வினைச்சொல் பேசு. நாம் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள வினைச்சொல்லை இறந்த கால வினை எச்சமாக மாற்றி எழுத வேண்டும். எழுதுங்கள். விடையை எழுதிவிட்டீர்களா? விடையை பார்ப்போம். தலைமை ஆசிரியர் மாணவனிடம் பேசி அறிவுரைகளை கூறினார். தலைமை ஆசிரியர் மாணவனிடம் பேசி அறிவுரைகளை கூறினார். இந்த சொற்றொடரை பார்ப்போம். அம்மா மகளை கோடு அவளுக்கு ஒரு முத்தம் இட்டார். அம்மா மகளை கோடு அவளுக்கு ஒரு முத்தம் இட்டார். வளைகோட்டில் உள்ள சொல் பாராட்டு. நாம் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள வினை சொல்லை வினை எச்சமாக மாற்றி எழுத வேண்டும். எழுதுங்கள். விடையை பார்ப்போமா? அம்மா மகளை பாராட்டி அவளுக்கு ஒரு முத்தம் இட்டார். அம்மா மகளை பாராட்டி அவளுக்கு ஒரு முத்தம் இட்டார். பாராட்டி வினையெச்சம். அவர்கள் வீட்டுக்கு கோடு தேநீர் குடித்தார்கள். வளைகோட்டில் உள்ள வினைச்சொல் திரும்பு. நாம் என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள வினைச்சொல்லை இறந்த கால வினை எச்சமாக மாற்றி எழுத வேண்டும். எழுதுங்கள்.
இதோ விடை. அவர்கள் வீட்டுக்கு திரும்பி தேநீர் குடித்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு திரும்பி தேநீர் குடித்தார்கள். திரும்பி இறந்த கால வினையெச்சம். ரிகா, மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் இறந்த கால வினையெச்சம் என்பதை பற்றி பார்த்தோம். Dear students, in this lesson, we have learned about Irandakala Vinayecham. Eduttukattu Velan Marathin Mel Yeri Palangalai Parithaan. Uzhavar Mannai Kotti Vidaigalai Vidaithaar. Akka குவலையில் பால் ஊற்றி தம்பிக்கு கொடுத்தார். தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு. Live honestly. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.